வாழ்க வளந்தன். குரு வாழ்க, குருவை துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, June 27. தெய்வீக தன்மையான அன்பு என்பது உணர்வு மட்டுமா செயலா என்பதை பற்றியதுதான் இன்றைய பொன்மொழி. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம், இதுதான் பொன்மொழி. அன்பு அப்படின்னு நாம அகராதியில தேடணும் அப்படின்னு சொன்னால், இனிமையான உணர்வு அது ஒரு பெயர்ச்சொல் என்ற விளக்கம் இருக்கிறது. அன்பு என்றால் வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு செயல் என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அன்பு என்றால் எண்ணம் சொல் செயலில்தான் இருக்கிறது. ஆகவேதான் அன்பு செலுத்துகிறோம், அன்பாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றோம். அன்பு என்றால் துன்பம் போக்கும் தூய நெறி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுவே அறமும் ஆகும், அதுவே நம் அறிவின் உயர்வாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள்? பரிணாம வளர்ச்சியை பார்க்கும் பொழுது விலங்கினத்திலிருந்து மனிதன் வந்ததினால் விலங்கின பதிவுகளான பிறர் சுதந்திரம் பறித்தல், பிறர் பொருள் பறித்தல், பிற உயிர்களை துன்புறுத்துதல் போன்றவை நமது மரபு அணுக்களிலும் ஜீன்ஸ் அதில் வலிமையாக இருக்கிறது. ஆகவே இயற்கையாகவே நமது அறிவு பிறருக்கு துன்பம் கொடுக்கும் செயல்களில்தான் ஈடுபடும். அனைத்து விலங்கினங்களும் துன்பம் கொடுத்தே தமது பசியை தீர்த்து வாழ்ந்து வந்ததால் நாமும் அதே பழக்கத்தில் இருக்கிறோம். அதனால்தான் 6வது அறிவு படைத்த மனிதனினுக்கு மட்டும் இருக்கிற சிறப்பு எது என்றால், துன்பம் கொடுப்பதை பாவம் என்று உணர்ந்து நாம் பிறருக்கு துன்பம் கொடுத்தால் நமக்கு அதே துன்பம் வந்தே தீரும் என்ற இயற்கை விதியை அறிந்து உணர்ந்து ஏற்று மதித்து துன்பம் கொடுக்காமல், அல்லது பிறருக்கு இருக்கும் துன்பத்தை போக்குகிற அளவிலே என்னுடைய எண்ணம் சொல் செயலை சீரமைத்துக் கொள்வதுதான் மனிதனின் சிறப்பாகும். அதுவே 6வது அறிவின் உயர்வாம் என்று மகரிஷி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நமக்கு வாழ்க்கை துணையிடம் அன்பு எவ்வளவு உள்ளது? வாழ்க்கை துணை நாம் நினைத்தபடி நடந்தால் துன்பம் தராமல் இருப்பது முக்கியமல்ல. நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக செயல்பட்டாலும், அவர்கள் துன்பம் கொடுத்தாலும், நாம் அவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் அல்லது அவர்களுக்கு இருக்கும் துன்பத்தை போக்குவதே உண்மையான அன்பு. நேரம் கிடைக்கும் போது பேசுவது அன்பு, பேசுவதற்காகவே நேரம் ஒதுக்கி வாழ்க்கை துணையிடம் பேசுவது உண்மையான அன்பு. அன்புடையார் எல்லாம் உடையார், இது வள்ளுவருடைய வாக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மையான அன்பை நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம், வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.